Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா roof concrete போட்டாச்சு. roof concrete போட்டு அதோட கியூரிங் தான் நம்ம பார்க்க போறோம். roof concrete போட்டு ஒரு 21 days minimum வந்து நம்ம கியூரிங் பண்ணனும். நாம எப்படி பண்றோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. நான் காமிக்கிறேன் சைடுல. இப்படிதான் நடுவால் வந்துட்டு பாத்தி கட்டி நம்ம வந்து கியூரிங் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கான்கிரீட்டு. தண்ணியை வந்து ஒரு இதாக வந்து நம்ம வந்து வெளியே எங்கேயும் நம்ம வந்து சிதற விடாமல் ஊடால் வந்து ஒரு மினிமம் ப்ரொபோர்ஷனில் சிமெண்ட்டு சாண்டு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி பாத்தி கட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஊடால் வந்துட்டு ரஃப்பாக வந்து செங்கலில் வச்சு கூட கட்டுவாங்க. இல்லை வந்து பெஸ்ட்டு வந்துட்டு இல்லைன்னா அது நம்ம வேஸ்டேஜ் தான் ஆகும். நம்ம செங்கலை வச்சு நடுவாள் நம்ம பண்ணோம்னாலும் அதை நம்ம உடைக்கணும். நம்ம சுற்றி தான் கைப்பிடி சோறு வரப்போகுது. ஓகேங்களா? அப்போது நம்ம ஊடால் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரஃப் கலவையாக போட்டு நம்ம பாத்தி கட்டுறது தான் பெஸ்ட்டு வே ஃபார் கியூரிங்க. நல்லா பாருங்கள், இப்படி தான் நம்ம பண்ணணும். ப்ராப்பர் மெத்தட் ஃபார் கான்க்ரீட் கியூரிங். இப்போ உங்கள் சைட்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதான் வந்துட்டு வெரி எஃபிஷியன்ட் மேனர். 21 டேஸுக்கு இதே மாதிரி நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து இப்போ M20 போட்டிங்கன்னா M20 உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்து வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். 20 Nm². ஸோ அதோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 21 டேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பாத்தி கட்டி கியூரிங் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சும்மா நம்ம கான்கிரீட் போட்டதோடு நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்குரிய ப்ராப்பர் கியூரிங் கொடுத்தீங்கன்னா தான் அந்த கான்கிரீட் வந்து முழுமையான ஸ்ட்ரென்த்தை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.